வணக்கம் குழந்தைங்களா, நம்ம போன கிளாஸில் தமிழில் என்ன பாடம் பார்த்தோம், யார் யார் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்த்தோம். இன்றைக்கி அடுத்த பாடம் பார்க்க போகிறோம். யார் யார் படத்தில் என்ன பாடத்தில் என்ன பார்த்தோம், கத்திரிக்காய்க்கு கொண்டை கொடுத்தது யாது, காகித பூக்கு வண்ணம் அடித்தது யாது, ஆலமரத்தில் அந்த விழுதுகளில் ஊஞ்சல் மாதிரி செஞ்சது யார், அதெல்லாம் பார்த்தோம். பார்த்தோமா இல்லையா, ஒரு கதை பாட்டு மாதிரி பார்த்தோம். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னா, தமிழில் சிறிய உருவம் பெரிய உலகம், அதாவது உருவம் சின்னது அந்த உலகமானது எப்படி இருக்கான், பெருசாக இருக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சிறிய உருவம் பெரிய உலகம், வாங்க பாடத்துக்கு போகலாம். பாருங்கள், படத்தை பாருங்கள் பாருங்கள். ஓ குட்டி எறும்பே, உன்னை விட பெரிய அரிசியை எப்படி தூக்கி செல்கிறார். நம்ம அரிசி வீட்டில் அம்மா சமைப்பாங்க இல்லையா, அரிசி பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த அரிசி எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும், பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த அரிசி எவ்வளோ குட்டியாக இருக்குது சரியா, அதாவது அரிசி ஒவ்வொன்று பாருங்கள் பெருசாகவும் இருக்கும் சரிங்களா. அந்த குட்டி எறும்பு, எறும்பு அதை விட குட்டியாக இருக்குது, அது கேட்குது, ஓ குட்டி எறும்பே நீ வந்து உன்னை விட பெருசாக இருக்க அரிசியை எப்படி தூக்கி செல்கிறாய். அடடே, பார்த்து கொண்டே இருக்கும்போதே உள்ளே சென்று விட்டாயே, உன்னே பார்த்துட்ருக்கப்பே என்ன ஆயிடுச்சு, அந்த எறும்பு போயிடுச்சு. நானும் உன்னை போல் சிறியதாக இருந்தால் உன்னுடனேயே வந்திருப்பேன் என்றாள் கண்மணி. அப்போ இதை கவனிக்கிறது யார், கண்மணி அப்படிங்கிற ஒரு சிறுமி தான் கவனிச்சிட்ருக்கா. என்ன கவனிச்சிட்ருக்கா, எறும்பு அரிசியை எப்படி தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. பார்த்துட்ருக்கப்போ அந்த எறும்பு என்ன பண்ணிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. அதை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன தோணுது, நானும் உன்னை மாதிரி சிறியதாக இருந்தனா, உன் கூடையே நானும் வருவேனே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது படத்தை பாரு. சட்டென்று அவளுடைய உடல் அதிர்ந்தது, அதாவது திடீர்னு சட்டுன்னா திடீர்னு அவளோட உடல் என்ன ஆயிடுச்சு, ஒரு மாதிரி அதிர்ந்தது சரியா. உருவம் சிறியதாகி விட்டது, அப்போ அவளோட உருவம் என்ன ஆயிடுச்சு, சிறியதாயிடுச்சு, அதாவது எறும்பு சைஸ்க்கே அவளும் உருவம் வந்து சின்னதாயிடுச்சு. பாருங்கள் படத்தில் தெரியுதா, அவளோட உருவம் ஃபஸ்ட்டு படத்தில் இருக்கிறதுக்கும் ரெண்டாவது படத்தில் இருக்கிறதுக்கும் உருவம் எப்படி இருக்குது, சிறியதாயிடுச்சா பாருங்கள். சுற்றிலும் பார்த்தால் எறும்பின் அளவுக்கு தானும் சிறியதாகி இருப்பதை கண்டு வியப்படைந்தாள். அங்கேயும் இங்கேயும் பார்க்குறா, ஐயோ நம்ம எப்படி சின்னதாகிட்டோம் அப்படின்ட்டு சுற்றியும் பார்க்குறா. அதை பார்த்தோன்னே நானும் என்ன பண்ணிட்டேன், எறும்பு அளவுக்கு சின்னதாகிட்டு அப்படின்னு பார்த்து வியப்படைகிறாள், அதாவது ஆச்சரியப்படுறா, எப்படி நான் சின்னதானே, இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்ருக்கோம், திடீர்னு உன்னோட உருவம் குறைஞ்சிச்சோ அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஏய் எப்படி நம்ம இவ்வளோ சின்னதாகிட்டோம் அப்படின்னு யோசிப்போமா இல்லையா, அந்த மாதிரி அவளும் என்ன பண்ணா, வியப்படைந்தாள், அதாவது ஆச்சரியப்படுறான். எறும்பு நுழைந்த புற்றுக்குள் இறங்க முயற்சி செய்தால் தடுமாறினால் பொத்தென்று புற்றுக்குள் விழுந்தார். எறும்பு எங்கே இருக்கும், புற்றில் தான் இருக்கும் சரிங்களா. அந்த எறும்பு புற்றுக்குள்ளே நானும் போய் அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறா. அப்போ என்ன பண்ணுறா, முயற்சி செஞ்சிட்ருக்கப்ப தடுமாறி புத்துக்குள்ளே விழுந்துட்டா, பொத்தென்று புற்றுக்குள் விழுந்தாள். பாருங்கள், இதை எறும்பு புற்று தெரியுதா, பாருங்கள் இந்த புற்றுக்குள் இத்தனை அறைகளா, அதாவது இதை புற்று, புற்றில் பாருங்கள் நிறைய அறைகள் இருக்குது, நிறைய, அதாவது நம்ம ரூம் சொல்கிறோம்ல, நம்ம வீடுன்னு எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், ரூம்ஸ் இருக்கா இல்லையா, சமையலறை பூஜை அறை எப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த எறும்பு புற்றுக்குள்ளேயும் நிறைய அறைகள் இருக்குது சரியா. எறும்பு புற்றுக்குள் இத்தனை அறைகளா, எறும்புகளின் சேமிப்பை கண்டால் எறும்பு புற்றுக்குள் அங்கும் இங்கும் சென்று பார்த்தா, எறும்பு வந்து சேகரிச்சுட்டு வர உணவுப் பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணுது, அங்கங்கே சேமித்து வச்சுருக்கு, அது எல்லாத்தையும் பார்க்குறா. அந்த புற்றுக்குள்ளே என்ன பண்ணுறா, அவளுக்கு சந்தோஷம், எப்படி புற்றுக்குள்ளே போயிட்டோமே இதெல்லாம் பார்க்குறோமேனு அங்கும் இங்கும் போய் போய் பார்க்குறா. வியப்பு குறையாமல் புற்றை விட்டு வெளியே வந்தாள். அந்த ஆச்சரியத்தோடு என்ன பண்ணிட்டா, புற்றை விட்டு வெளியில் வந்துட்டா. அருகில் இருந்த மரத்தடியில் அமர்ந்தாள். வெளியில் வந்து என்ன பண்ணா, பக்கத்தில் இருந்த மரத்தடியில் உட்கார்றா. அடுத்து பாருங்கள், மரத்தின் மேலே தேன்கூடு இருந்தது. மரத்தின் மேலே என்ன இருக்குது, தேன்கூடு. தேன்கூடு பார்த்துருக்கீங்களா, இப்போ நம்ம வீட்டிலையோ வயல்லையோ மரத்தில் என்ன இருக்கும், தேன்கூடு கட்டியிருக்கும் இல்லையா, இதுதான் தேன்கூடு. பார்த்துருக்கீங்களையா, தேனி வந்து தேனை சேகரித்து தேன்கூடு கட்டும் இல்லையா, அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, தேன் கிடைக்குது, தேன் எடுப்போம், பார்த்துருக்கீங்களா இல்லையா, அதுதான். தேனீக்கள் எப்படி கூடு கட்டுகின்றன, தேனை சிந்தாமல் எப்படி சேமிக்கின்றன, அதையும் பார்க்க வேண்டுமே என்று நினைத்தாள். உடனே யோசிக்கிறாள், தேனி எப்படி கூடு கட்டுது, அது எப்படி வந்து தேனை வந்து சேகரிக்குது, இப்போ நம்ம
தேனே ஏதோ சாப்பிட்றோம் என்ன பண்ணுவோம் கீழே சிந்தாமல் சாப்பிட்றோம் எதுவும் ஒரு ட்ராப்பாவது கீழே சிந்துவோம் அதெல்லாம் எப்படி கீழே சிந்தாமல் சேமிக்குது அதை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றான். உடனே அவளுக்கு சிறகுகள் முளைத்தன, அதாவது தேன்பூச்சிக்கு சிறகுகள் இருக்கும் இல்லையா அதில் தானே அது பறந்து செல்லும், அந்த மாதிரி அந்த ஒரு நிமிஷத்தில் என்ன ஆயிடுச்சு அவளுக்கு, உடனே அவளுக்கு சிறகுகள் முளைத்தன. பாருங்கள் படத்தில் இருக்கா சிறகுகள் இருக்கா. ஊ ஊ ஈ மகிழ்ச்சியில் கத்தினா, அதே சந்தோஷத்தில் சத்தம் போடுறான். பறந்து சென்று தேன் கூட்டுக்குள் புகுந்தா, உடனே என்ன பண்ணுறா பறந்து போய் எங்கே போகிறா தேன் கூட்டுக்குள் புகுறா. பாருங்கள் தேன் கூட்டுக்குள்ளே போயிட்டாளா, படத்தில் தெரியுதா தேன் பூச்சிகளோட அவளும் இருக்கா. பல வகை தேனீகளை ஆர்வமாக பார்த்தாள். இவ்வளவு சிறிய தேனி இத்தனை வேலைகள் செய்கிறதா, வியப்பு தாழவில்லை. அதே அதாவது ஆச்சரியம், அவளால் தாங்க முடியல, தாங்க முடியாத ஆச்சரியப்படுறான். இவ்வளோ சிறிய தேனி இத்தனை வேலை செய்தா அப்படின்னு சொல்லி அவளே ஆச்சரியப்படுறான். தேன்கூட்டை விட்டு வரவே மனமில்லை, தயங்கியபடியே வெளியே வந்தா. இதெல்லாம் பார்க்குறப்ப அவளுக்கு என்னாச்சு, அந்த கூட்டை விட்டு வெளியில் வரவே முடியல, அதாவது தயக்கத்தோட என்ன பண்ணுறா வெளியில் வரா. மரக்கிளையில் அமர்ந்தால் கீழே அழகான நீரோடை, அதாவது நீரோடை பாருங்கள் மரக்கிளையில் உட்காண்டா பறந்து வந்து என்ன பண்ணுறா மரக்கிளையில் உட்காண்டா, அடுத்து என்னத்தை பார்க்குறா நீரோடைய பார்க்குறா. கீழே அழகான நீரோடை, அதில் மீன்கள் நீந்துவதை பார்த்தால், அந்த நீரோடை அந்த குளம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதான் குளம் நீரோடை சரிங்களா. அதான் நீர் போகிற சிறிய ஓடையை தான் நீரோடைன்னு சொல்லுவோம் சரிங்களா. அதில் மீன்கள் வந்து நீந்துவதை பார்த்தால் மீன்களைப் போல நீந்த வேண்டுமென்று ஆசை வந்தது. அப்போ அவளுக்கு அதை பார்த்தோன்னே என்ன ஆச்சு, நம்மளும் மீனை போல நீந்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அடுத்து என்ன நடந்திருக்கும் கதையை தொடர்ந்து கூறுக. உடனே என்ன பண்ணியிருப்பா அவளுக்கு, அப்போ மீன் தண்ணிக்குள்ளே நீந்தனா மீன் எதன் மூலம் துடுப்புகள் இருக்குது பார்த்தியா, அந்த மாதிரி அவளுக்கு என்ன தோணிருக்கோ துடுப்புகள் வந்திருக்கும், அவள் என்ன பண்ணியிருப்பா தண்ணியில் நீந்தி போயிருப்பா. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க கதையை தொடர்ந்து உங்களை சொல்ல சொல்கிறாங்க. கதை புரியுதா? அடுத்து நம்ம துடுப்பில் தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவாள், அடுத்த ஒரு யோசனை நடக்கிறப்ப அப்போ என்ன பண்ணுது இந்த கதையில் அவள் என்னெல்லாம் நினைக்கிறாளோ அது எல்லாமே என்னது நடந்துட்டுருக்கு. அதுதான் சொல்கிறாங்க சிறிய உருவம் பெரிய உலகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கதை புரியுதா? கதை நல்லா இருக்கு இல்லையா? என்ன பண்ணுறீங்க வீட்டில் கதையை என்ன பண்ணுறீங்க படிச்சுட்டு உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா அவங்களோட சேர்ந்து பகிர்ந்து விளையாடுங்க சரியா. அடுத்து வாங்க அதில் உள்ள பயிற்சி பார்க்கலாமா. பாருங்கள் வாய்மொழி சொற்கள். எறும்பு புற்று, தேன்கூடு, மரக்கிளை, மீன்கள், உலகம், அரிசி, சிறகுகள், நீரோடை, தேனீக்கள், சிறிய உருவம். அடுத்து பாருங்கள் சரியா தவறா, சரியா தவறா என எழுதுக. எறும்பு புற்று பெரியதாக வளர்ந்தது. எறும்பு புற்று பெருசாக தானே வளர்ந்துட்டே போகலையா, சரி. கண்மணி எறும்பாக மாறிவிட்டாள். கண்மணி எறும்பாக மாறினாளா, மாறல, அவளோட உருவம் தான் என்ன ஆயிடுச்சு சிறியதாக மாறினுச்சு, அப்போ தவறு. நீரோடையில் வாத்துக்கள் நீந்துவதை பார்த்தால், நீரோடையில் வாத்துக்கள் இருந்துச்சா இல்லை மீன்கள் தான் துள்ளி குதிச்சிட்டு இருந்துச்சு, அப்போ தவறு. நீரில் நீந்த வேண்டும் என்று கண்மணி நினைத்தாள், என்ன பண்ணாவ ஆசைப்பட்டா, அப்போ சரி. கண்மணி மரத்தடியில் அமர்ந்தாள், அவள் மரத்தடியில் உட்கார்ந்தா இல்லையா, சரி. அடுத்து பாருங்கள் வினாவிடை. கண்மணி எங்கே சென்றால் என்னவெல்லாம் பார்த்தாள். பாருங்கள் கண்மணி எறும்பு புற்று, தேன்கூடு, நீரோடை ஆகிய இடங்களுக்கு சென்றால் எறும்புகளின் சேமிப்பு, மீன்கள் இவற்றையெல்லாம் பார்த்தாள். கண்மணிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன. கண்மணியின் உருவம் சிறியதாகிவிட்டது, சிறகுகள் முளைத்தது. கண்மணியைப் போல உனக்கு எங்கெல்லாம் சென்று பார்க்க ஆசை. கண்மணியைப் போல எனக்கு வானத்தில் பறந்து சென்று பார்க்க ஆசையாக இருந்தது சரிங்களா. புரியுதா? பயிற்சி என்ன பண்ணுங்கள் வீட்டில் படிக்கிறீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.